வீசப்படுற கற்களை விட பேசப்படுற சொற்களுக்கு வலிமை அதிகம். ஏன்னா கற்கள் ஒரு முறை காயப்படுத்தும், சொற்கள் உயிர் இருக்கும் முறை காயப்படுத்தும். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு, ஜாக்கிரதையை உபயோகப்படுத்துங்க. Don't hurt anyone today, because tomorrow they may not be alive to show your love. Life never gives you second chance every time. Nanyonda pa ya uru da. Kekundi. Okay. Madama. New madi nodana. ಕೊಟ್ಟಾಡೆ ಕೊಡಿ ಜನ ನೋಡ್ತಾರೆ, ನಿಮಗೂ ಕರಿಬಹುದು. ಅಲ್ಲಿ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾರ, ನೀವು ಮಾಡಿ. இது சூப்பர் பாயிண்ட் சார். இது ஓட்டலாம். ஒன்னு கிளமேக்கல. அந்த போர் கனெக்ஷன் இல்ல. சரிங்க சார். இது நல்லா இருக்கு சார். சரிங்க சார். இல்ல இல்ல, இப்ப கம்பி இப்ப கொண்டு வர சொல்றேன். இல்ல இல்ல, இப்ப கையோட அடிச்சுட்டு தான் போனோம். ஒரு நிமிஷம் கையோட அடிச்சுட்டு தான் போனோம். ஈரோடு மாவட்டத்திலிருந்து சரவணகுமார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி தாலுக்கு கர்லவாடி கிராமம். இந்த யூடியூப்பில் செல்வராஜ் சார் பார்த்தேன், அதனால் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரீப் வந்து 520 வரை ஓட்டி ஃபெயிலியர் தண்ணி வந்துட்டு வரல, அதனால் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டிருக்கேன். அதனால் வந்து இப்போ செல்வராஜிட்ட கன்னியூ பண்ணுறதுக்காக ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கேன். துணை அல்ல உறவும் துணை அல்ல, யாரும் துணை அல்ல ஐயா, எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா. பேரும் துணை அல்ல புகழும் துணை அல்ல, நீயே துணை எனக்கு ஐயா, என்றும் நீயே துணை எனக்கு ஐயா.
కరెక్ట్ మీ ప్రాబ్లం మీరు చెప్తున్నారు ఆ ప్రాబ్లం మీరు అర్థం చేసుకోవాలి కదా సాటర్డే 11 o'clock வாயுள்ள புள்ள பொழைக்கும் அப்படின்னு பழமொழி சொல்ற நாம தான் தவளை தாவையால கெடும் அப்படின்னு பழமொழியும் சொல்றோம். அதாவது எனக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அத்தனை மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் எந்த இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படிங்கறது தெரியணும். அதுதான் முக்கியம். ஹவ் கிரேட் டே. நாலு ஊர் சுத்தி நாலு பேர் கிட்ட பழகுனா தானா வந்துட போகுது. குடிச்சட்டுக்குள்ளே குதிரை ஓட்டினா பிச்சை தான் எடுக்கணும். சூறாவளி போல போகிற இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியும். நான் நம்புறேன் நிறைய பேர் என்ன கேலி செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க உனோட கடவுள் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? நான் சொல்றத முதல்ல கேளு. கண்ணு மூக்கு கைய காலு காது இதெல்லாம் வெளியவே இருக்கும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். பிரெயின் ஹார்ட் கிட்னி லிவர் இதெல்லாம் உள்ளதா இருக்கும். அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நானும். எங்க இருப்பேன் எப்படி இருப்பேன் எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது. பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஈஸ்ட்டு போயிட்டு இருக்கேன். ஈஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்பி நான் சவுத் சைடு ரவுண்டப் பண்ணுறேன். போரோட நிலத்துக்கு ரவுண்டிங் சரௌண்டிங் போர் பாயிண்ட்டுக்கு சரௌண்டிங் சுற்றிட்டு இருக்கேன் நான். இதுக்கு பக்கம்தான் போர் பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் சவுத்து போயிட்டு இருக்கேன். நம்மளோட நிலத்துக்கு பார்டர் சைடு. எனக்கு அமைதி கெட்டு போகாது. எண்ணம் ஓவரா போகும்போது எண்ணங்கள் அதிகமாக ஆகும்போது எண்ண அழுத்தம் உண்டாகுது. நிறைய எண்ணம் வந்துருச்சுன்னா அதில் ஒரு அழுத்தம் வருது, டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. அதில் தான் என்னுடைய அமைதி கெட்டு போகுது. இப்போ இந்த எண்ணத்தை போய் இந்த உலகமே கட்டுப்படுத்துறது எப்படின்னு பார்க்குறாங்க. ஹவு டு கண்ட்ரோல் மை தாட்ஸ். பைத்திகார்த்தம். எண்ணத்தை கட்டே படுத்த முடியாது. எப்போ உங்களுக்கு ஆசை விருப்பு வெறுப்புகள் அதிகமாக வந்து விட்டதோ அது உள்ளே இருக்க 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 பிரச்சனை இங்கே இருக்குது, எண்ணத்தில் கிடையாது. அப்போது இந்த இடத்துல ஆசையை வச்சுக்கக்கூடாதா? அதுவும் பைத்திகார்த்தம். ஆசையை வச்சுக்கக்கூடாதுன்னா அப்படி வாழவே முடியாது. நீ அப்போது அந்த ஆசையை சீரமைக்க வேண்டும், அதை சரியாக வைக்க வேண்டும். அந்த டிசையரை எப்போ ஒரு மனுஷன் கரெக்டாக வச்சுருக்கிறானோ இப்போ எண்ணங்களும் அதை சார்ந்து தெளிவாக இருக்கும், மன அழுத்தம் உண்டாகாது.
சிந்தனை அப்படிங்கிறதுலேருந்து பாதிப்பு வராது. எண்ணத்திலிருந்து தான் பாதிப்பு வரும். அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. இந்த எண்ணங்கள்னால தான் நீங்கள் அமைதியை இழக்கிறீங்க. எண்ண அழுத்தம்னால அமைதி இழக்கிறீங்க. அதுக்காக அதை போய் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த ஹவு டு கண்ட்ரோல் மை மைண்ட், என் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது இப்படின்னு நூற்றுக்கணக்கான புக்ஸ் எழுதி வச்சிருக்கலாம். இது எல்லாமே குப்பை. மனதை எண்ணத்தை தொடவே கூடாது. தியானம் பண்ணும்போது எனக்கு எண்ணத்தை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது குருஜி அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறேன். எண்ணத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதை முயற்சி செய்ய கஷ்டமோ சந்தோஷமோ மானமோ அவமானமோ எல்லாமே கடவுளின் இஷ்டம் என்று திடமாக நம்பிக்கை கொண்டால் நமக்கு கொண்டாட்டம். ஏனென்றால் எல்லாம் அவன் செயல், அவன் பார்த்துப்பான். அதுதான் உண்மையும் கூட. ஸ்ரீ மகா பெரியவா. ಆನ್ಲೈನ್ ಪಾಯಿಂಟು ಎಲ್ಲಿದ್ರೂ ಸರಿ 1000 ರುಪೀಸ್ ಆಗುತ್ತೆ. ಮ್ಯಾಪ್ ಡೌಸಿಂಗ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ 1500 ಆಗುತ್ತೆ. ಬೆಂಗಳೂರು ಲಿಮಿಟ್ ಎಲ್ಲಿದ್ರೂ ಸರಿ 3000 ರುಪಾಯಿ ಆಗುತ್ತೆ ಸೈಟ್ಗೆ. ಜಮೀನಿ ಇದ್ರೆ 500 ರುಪಾಯಿ ಆಗುತ್ತೆ. ಔಟ್ ಆಫ್ ಬೆಂಗಳೂರು 15,000 ರುಪೀಸ್ ಆಗುತ್ತೆ. ಮೇಕಗಳು ಬಿಟ್ಟು ಒಂದು ದಿವಸ ತಿಂದ ಕೊಡ್ತೇವೆ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಫೋಟೋ ಮಾಡಿದ ಲಿಂಬನ್ನು ಹೂಟ್ಟಿದ್ದೇವೆ.